இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குற என்னோடய எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ஹரிநாடாரை வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதான் மீடியா வந்து அவங்க வந்து அதில் இந்த தற்கொலை முயற்சி பற்றி கேட்டுக்கிட்டு ஒரு பதிவு அதை வந்து வந்து இன்றைக்கி வந்து ஹரிநாட நிறைய பேருக்கு நான் வந்து வீடியோஸ் போட்டு திருநாள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இன்னொரு முறை ஹரிநாடரணனுக்கு வந்து பேசுறதுல வந்து நான் ஒன்றும் குறைஞ்சி போட மாட்டேன் அதனால பேசுகிறேன் ஹரிநாடாரண்ணன் நீங்கள் வந்து சொன்னீங்க ஃபஸ்ட்டு இது நான் பல நாட்களாக வந்து நான் வீடியோஸ் பார்த்துட்ருக்குறேன் விஜயலக்ஷ்மி போட்டுட்ருக்குறது அதுவே எனக்கு என்ன ரொம்ப அதிர்ச்சி ஆச்சுன்னா இங்கே பல நாளாக வந்து என்னோடய வீடியோஸை பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பிரகதேஸ்வர் கோயில் விஷயத்தில் வந்து சீமானை கேட்ட உடனே நாம் தமிழ் கட்சியை சார்ந்தது காளியம்மாள் அட்வொகேட் சரவணன் எல்லாருமே அதே சோஷியல் மீடியாவில் தான் இன்றைய வந்து ஒரு ஐட்டம் இன்றைய வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டு நீ வந்து ஒரு பிராத்துல் கேஸு நீ வந்து பாம்பேயில் வந்து ரெட் லைட் ஏரியாவில் இருந்த பெண்ணு அப்படின்றதெல்லாம் அப்புறம் பிரகதேஸ்வர் கோயில் விஷயத்துமாக நான் வந்து குரல் கொடுத்த போது ராஜேந்திர சோழன்ன்றவர் வந்து ஒரு அதாவது இன்றைய வந்து அட்ரஸ் பண்ணுறதே வந்து என் டயர் வீடியோ வந்து மென்டலு 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 தலை என்னமோ ஆயிட்டிருக்கு இருக்கு அப்படின்லாம் பேசி நீ ஒரு முஸ்லிம் கர்நாடக காரி அப்படின்லாம் சொல்லி அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்துருக்குறீங்களான்னு எனக்கு தெரியல நான் ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது என்ன நீங்க வந்து நாங்க நேரி திருநெல்வேலி நான் திருநெல்வேலி பொண்ணு தான் இது வந்து இதை வந்து மூடி மறைக்கிற ஒரு முயற்சியை சீமான் பண்ணிட்டு தான் நான் வந்து திருநெல்வேலி பொண்ணு என்னோட பூர்வீகம் வந்து நான் வந்து பிள்ளைமார் பொண்ணு அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து ரோல் மாடலாக இருக்கணும் நல்ல விஷயங்கள் சொல்லணும் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நான் இத்தனை வருஷம் இருக்கலை நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னோடய கஷ்டங்களில் வந்து நான் கஷ்டத்துலேயே தான் தொடர்ந்துருக்கேன் அதாவது சீமான் வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டு அவர் வாட்டுக்கு திருமணம் பண்ணிட்டு போய்ட்டப்பறம் கூட நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டேன் ஆனால் அப்புறம் வந்து அவங்க ஆட்கள் வந்து என்னை பற்றி தவறாக சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையை வந்து இன்னும் எப்படி பாதிச்சுருக்குன்னா எனக்கு இன்னும் என் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து சீரழிஞ்சு போய் நிற்கிது அதாவது ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வந்து தமிழ் நீங்கள் வந்து திருநெல்வேலி ஆள் தான் திருநெல நீங்க எனக்கு ஒரு அண்ணன் அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து ஒருத்த வந்து ப்ராஸ்டியூட்னு சொன்னா வந்து அந்த பெண்ணை வந்து யார் வந்து திருமணம் பண்ணிக்குவாங்க இதை வந்து இதுதான் வந்து தொடர்ந்து சீமானோட ஆட்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க இதுதான் வந்து நான் சீமான்கிட்ட என்ன கேட்டேன்னா உங்கள் கட்சிக்கு சார்ந்த காளியம்மாள் அவங்களே வந்து இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து நான் ஒரு உயிரின்ற ஒரு கனி ஒரு 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 கவலையே இல்லாமல் சீமான் வந்து தமிழ் தேசியம் பற்றி பேசிட்டு இருக்கார் அப்படின்னா அது எந்த ஒரு மனிதருக்கும் வந்து புண்ணாகும் அப்புறம் சோஷியல் மீடியா வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை இப்போ எனக்கு வந்து நீதிமன்றத்துலேயும் எனக்கு வந்து இன்றைய வந்து நான் நாங்கள் உன்னைய வாதடவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு சார்ந்த சரவணன்ன்ற ஒரு அட்வொகேட்டே வந்து ரொம்ப வீடியோஸ் போட்டு என்னை தாக்குனாங்க அப்போவும் நீங்கள் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல இப்போ காவல் நிலையத்திலையும் போய் நீ நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன் கமிஷன் ஆஃபீஸில் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்த ஒரே ஒன் ஹவர்லேயே என்னோடய கம்ப்ளைண்ட் காப்பி ஃபுல்லாக வெளியில் படித்து சீமானுக்கு சார்ந்த ஒரு யூடியூப் சேனலில் அதை கம்ப்ளீட்டாக படித்து காட்டி கம்ப்ளீட்டாக அதாவது நான் வந்து ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஷியலாக கொடுத்துருப்பேன் ஒரு விஷயத்தை அதெல்லாமே வெளியில் சொல்லி வந்து பண்ணுறாங்க அப்போது இந்த அரசு வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றும் நீங்கள் சொல்கிற வந்து இந்த கேஸில் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து நல்லது பண்ணணுன்ற ஒரு மனசில் வந்து அவங்க ஒன்றும் இல்லை இப்போது நீங்கள் எல்லாரும் வந்து நீ அட்டாக் பண்ணுறீங்க ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்ட்டு இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு போது ஒரே ஒரு ஃபோன் பண்ணி என்னம்மா நான் நான் என்ன கேட்குறேன் நான் வந்து சீமான்கிட்ட பணம் கேட்கல கூட வாழணும்னு கேட்கல சீமானே எனக்கு வேண்டாம் நான் வந்து ரொம்ப வேலிடாக வந்து எங்கிட்ட ப்ரூஃப்ஸ் என்ன வச்சுருக்குறேன்னா சீமானோட ஆட்களினை பற்றி ரொம்ப அசிங்கமாக தவறா ஒரு அதாவது எனக்கு எந்த ஒரு 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 திருமண வாழ்க்கையாகட்டும் எதுவுமே நடக்க நடக்கக்கூடாது நான் என் வாழ்க்கையை ரொம்ப அப்படின்ற அளவுக்கு அசிங்கமாக பேசக்கூடிய விஷயங்கள் என்கிட்ட இருக்கும்போது நான் வந்து சீமானை வந்து அசிங்கப்படுத்தணும்னு இல்லை சீமானை ஒரு வாட்டி பேசிட்டா என்னை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து அவங்களுக்கு வந்து வாபஸ் கொடுத்துட்டு கேச நான் வந்து நீங்க நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் நான் என்னையண்ணத்துனால இப்படி எப்படி படுத்துறீங்க அப்படின்ற கேள்விதான் நான் கேட்டுட்டு இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இது மீடியால இருந்து எல்லாருக்குமே நான் சொல்றேன் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த மாதிரி ஒரு என்னைய வந்து ஒரு என்னோட கஷ்டத்தை பத்தி காதையே கேட்டுக்காம ம் நான் வெறும் தமிழ் தேசியத்தை பற்றி தான் பார்த்துட்டு போவேன் பண்ணிட்டு போவேன் அப்புறம் அவங்க வந்து இந்த ஊர்க்காரங்களே கிடையாது ஆ அன்றைக்கி சொல்கிறாங்க அவங்க பேங்களூர் இப்படி என்னை பற்றி அவதூறு பரப்பிட்டே போயிட்டுருக்கும்போது எனக்கு வந்து எந்த வழியாக வந்து இதை வந்து எப்படி ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல கோவம் இனத்துக்கு வருதுன்னா என்னையை ஒரு குற்றவாளி மாதிரியே சித்தரிக்கிறாங்க எல்லாருமே பொய் சொல்வாங்க பொய் சொல்வாங்க பொய் சொல்லுவாங்க அன்றைக்கி நீங்கள் எடுத்து திட்டினீங்க நான் என்ன சொன்னேன் சரி நானும் திட்டேன் அப்புறம் நான் என்ன சொன்னேன் சரி விட்டுருங்க சொல்லிவிட்டீங்கல்ல விட்டுருங்க அதாவது என்னோடய இதில் நான் என்ன மீன் பண்ணேன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க நானும் ஏதோ இதில் பேசிட்டேன்னா நான் வந்து இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மீனிங்கில் நான் சொன்னேன் ஆனால் உங்கள் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சதா நாடார் வந்து தொடர்ந்து ஃபோ மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஒரு டைம் செட் பண்ணி இதுக்குள்ளே வந்து மன்னிப்பு வீடியோவோ ஆடியோவோ வரல அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப மோசமான கான்சிகுவன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்துச்சு மறுநாள் திரும்பியும் வந்து பெரிய போராட்டம் வெடிக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு வந்துச்சு இப்படி தொடர்ந்து வந்து என் ஃபோனை வந்து கண்டியூஸாக சதா நாடார் ஆட்களில் ச உங்கள் கட்சி ஆட்கள் அடிச்சுட்டே இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா எனக்கு பேசி சண்டை போட விருப்பம் இல்லை அதனால கொஞ்சம் என்னை விட்டுருங்க அமைதியாக அப்படின்னு சொன்னேன் நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன் அப்போவும் எல்லாம் சும்மா இல்லாமல் ஜாஸ்தி உடனே எனக்கு வந்து முடியல ஏன்னா இந்த பக்கம் சீமானு ஒரு கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாரு நீங்கள் கதை என்ன புரிஞ்சிக்காமலே நீங்கள் வந்து திட்டுறீங்க இப்போ என்னைய வந்து அவ்வளோ தவறான வார்த்தைகள் கொடுத்து எல்லோரும் என்னையை வந்து அட்டாக் பண்ணும் எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரியாமல் எனக்கு ஆச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் சோஷியல் மீடியாலே நான் வந்து என்னத்துக்கு அந்த சூசைடை பண்ணேன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணுன்னு தெரியணும்ல நான் என்னத்துக்கு சவரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு லெட்டர் எழுதிட்டு வச்சுட்டு செத்து போனால் கூட எனக்கு வந்து இந்த இந்த யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கில்ல அதை கூட அப்படி கீழ்ச்சி போட்டுட்டு இல்லை அவங்க ஏதோ அவங்களால வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கூட கேஸை மாற்றலான்றதுக்காக ஒன்னொன்றையும் நான் சோஷியல் மீடியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன் இப்போது நேற்று நீங்கள் அவங்கள என்ன ரொம்ப நீங்கள் கற்பர் கூட்டத்து வரைக்கும் பேசினப்போ உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு நான் நேற்று நீங்கள் சொல்கிறீங்க மருத்துவமனையில் நீங்கள் அட்மிட் ஆகிருக்கிறது ஒரு நாடகம்ன்றீங்க ஆ நீங்கள் மருத்துவமனையில் வந்து என்னை பார்க்கலை விஜயலக்ஷ்மி நான் வரேமா அவங்களை பார்க்குறதுக்கு நான் சரி வாங்க ஆறு நாடா அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் வந்து மனசில் எதுவும் பெருசாக வச்சுக்க மாட்டேன் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியல நீங்கள் வந்து வெளியிலேருந்து சொல்கிறீங்க அது ஒரு நாடகம் சிரிச்சிட்டே வெளியில் வர்றீங்கன்றீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வந்து இன் இன்ஃபேக்ட் கூப்பிட்டு என்ன சொன்னேன்னா காயத்ரி ராகராம் வந்து என் அன்னைக்கு வரைக்கும் என் ஃப்ரெண்டாக எல்லாம் இருந்தாங்க வெளியில் தெரிஞ்சோ தெரிய தெரிஞ்சோன்னே யார் அவங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் கொடுத்தாங்க என்ன கதாச்சுன்னு தெரில திடீர்னு இப்படி டிஸ்சார்ஜ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் சொல்கிறீங்க இவங்களே அரசியல் பண்ணுறாங்கன்றீங்க ஸோ ஆளாளுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜட்ஜிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னா இப்போ என் முகத்தை பார்த்தாலே நான் வந்து ரொம்ப உடம்பு இன்னும் சரி இல்லாமல் தான் இருக்கேன் எட்டு பிபி மாத்திரை நான் போட்டிருக்கிற லெவல் வந்து ரொம்ப ஹையாக போட்டேன் அது சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இப்போ நான் எந்திரிச்சு உங்கள்கிட்ட பேசிவிட்டு திரும்பி அப்படியே படுத்துருவேன் எனக்கு முடியல என் முகத்தை பாருங்கள் ஆனால் என்னோடய நோ உங்கள் எத்தனையோ பேர்கிட்ட நான் பேசியிருக்கும் போது உங்கள்கிட்ட இன்னொரு முறை நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையாலும் எனக்கு தேவையில்லை ஆனால் ஒரு அண்ணனா நான் வந்து இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா சண்டை போட்டுக்க போகிறீங்கன்னா நீங்கள் சண்டை போட்டு திட்டிகிட்டே இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு விஷயமே நீங்கள் நீங்களும் திரும்பி அதான் சொல்கிறீங்க அவங்க பின்னாடி யாரோ இருக்காங்க யாரோ இருக்காங்க நீங்களும் அதே மாதிரி தான் பேசுகிறீங்க அப்போது சரி நீங்கள் திட்டினா கூட நான் வந்து உங்ககிட்ட ஒரு அருநாடா அண்ணா எனக்கு எதாவது பண்ணலாமா அப்படின்னு நம்பி நான் நினைக்கிறேன் நினைக்கிறதுக்குள்ளே நீங்களும் திரும்பி சீமான் சைடு மாதிரியே பேசுகிறீங்க ஆ அவங்கள யாரோ பேக் பண்ணோம் இப்போது ஒரு மாத்திரை போட்டு இவ்வளோ கண் இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கஷ்டப்பட்டு அன்றைக்கி ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து பார்த்து அதெல்லாம் எப்படி என்னை போய் விட முடியும் அதெல்லாம் ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க ஏன் அவசரப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் வந்து மூட பார்க்குறீங்க தமிழர்களுக்கு அடையாளம் அப்படின்னா வந்து நானும் தமிழ் பொண்ணு தானே அப்போ என் வாழ்க்கைக்கு நடந்திருக்கிறது இல்லை 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 நான் இவ்வளோ உடம்பு சரியில்லாத போது ஒரு தமிழ் ஆக்டிவ்ஸ் தமிழ் அரசு எடுத்து சொல்கிறாங்க ம் அது அதெல்லாம் ஃபோர்ஜ் பண்ணியிருக்காங்க என்ன அவசியம்ன்ற எனக்கு என்ன அவசியம் இருக்குது நான் எல்லாத்தையுமே பொதுவெளியில் கொண்டு வந்துட்டு மக்களோட மன்றத்தில் போட்டுற என்னத்த பண்ணிகிட்டு இருக்கேன்னா எல்லோரும் இப்படி அட்டாக் பண்ணிங்கன்னா ஒரு மண் ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன தைரியம் இருக்க போகுது என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்க போது நான் கான்ஃபிடென்டான பர்சன் தான் ஆனால் நீங்கள் வார்த்தைகள் விடுறதுக்கு முன்னாடி எதனால் நான் வந்து திட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு இது யோசிக்கலாம்ல இவ்வளோ கலாட்டாக நடந்துட்டு இருக்கும் போது சீமானுக்கு பேசிட்டால் என்ன குறைஞ்சிட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் யோசிச்சுருக்கலாம்ல இப்போ நீங்கள் அன்றைக்கூட கொடுத்தீங்க பேசணுன்ட்டு நான் என்ன நான் என்ன யோசிச்சேன்னா இல்லை நான் இருக்கிற மா இதுக்கும் நீங்கள் இருக்கிற இதுக்கும் நீங்கள் எதாவது திட்டி சண்டாச்சுன்னா எனக்கு உங்ககிட்ட உங்களோட இதை எனக்கு இறந்துக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இருக்குல்ல அதனால நான் அமைதியாக இறந்துட்டேன் ஆனால் அப்புறம் சதாநாடர் உங்கள் கட்சி பிற மற்ற இவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணோன்னே எனக்கு முடியல சரி எல்லாத்துக்கும் லாஜிக்கலாக ஒரு ரெண்டு மணி நேரம் படம் மாதிரி நம்ம வந்து கரெக்ட் கரெக்டாக வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அறிநாடர் வாழ்க்கைன்னா வந்து அது எதனால நடக்குன்னா எனக்கு அந்த பாயிண்ட்டுக்கு மேலே முடியல ஏன்னா புரியவே மாட்டேங்குது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை இப்போ வந்து இங்கே நாடார் சமுதாயத்துக்கு அவ்வளோ பேசுகிறீங்கல்ல நீங்கள் சீமான்ட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்கலாம்ல ஏன் சீமான் நீங்கள் ஒரு வார்த்தை பேசிட்டு அது எதோ எதோ இல்லாமலே அந்த பொண்ணு வந்து கேட்கும் இப்படி தானே நீங்கள் வந்து ஜட்மெண்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஜாதி ரீதியாக ம் இந்த ரீதியாக அந்த ரீதியாக நீங்க வந்து வெட்டுவோம் அறுப்போம் யாருக்கிட்டப்படைக்கல எடுத்து அவள் கதையை சொல்லுவா எப்படி படுத்திக்க நானும் நல்லா வாழணும் இப்போ சீமானோட கதை என்னன்னு தெரியாமலே எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க சீமானோட கதை சீமான் கூட என்ன ஆயிருக்குன்னு நான் வந்து சொல்லி நான் வந்து துடிக்கிறேன் நான் வந்து தவறு பண்ணல இப்படி இப்படி ஆச்சு அதை நீங்களும் புரிஞ்சுக்காம வந்து கத்துறீங்கன்னா யாருக்குமே அப்படிதான் ஆகும் ஏன்னா நான் வந்து க கற்பர் கூட்டத்து வரைக்கும் அவங்க மேலே நல்ல ஒப்பீனியனில் தான் இருந்தேன் நீங்கள் சடனாக திட்டணும் போது இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க சரி ஒரு ஆசிரியர் திட்டின மாதிரி சொன்னேன் சரி விடுங்க அதை பற்றி கூட நான் கவலைப்படலை நான் வார்த்தைகள் இதுக்கு மேலே கூட விடும்போது யோசிச்சு சொல்லுங்கண்ணே அவங்க பின்னாடி யாரோ இருக்காங்கன்ற எனக்கு பின்னாடி யாரும் இல்லைண்ணே நான் அனாதனால தான் நான் வந்து இப்படி துடித்து துடிச்சி கதறி கதறி இல்லாட்டி சொல்லி சொல்லி துடிக்கிறேன் ஆனால் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நேத்து கூட பேசி சீமான் இது பண்ணும் போது சீமானோட வருத்தமும் சீமானுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இஸ் நாட் பாதட் போது அங்கே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும் அப்ப நீங்கள் என்னைய புரிஞ்சிக்காம நீங்க வந்து சீமானு ஜாதி ரீதியா சொல்கிறீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் நீங்க சொல்லலாம்ல அந்த பொண்ணு வந்து பேசி கிளாரிபிகேஷன் மட்டும் தான் கேக்குது அவங்க 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 கட்சி ஆட்கள் திட்டுறதுக்கு ஏன் இனி இப்படி இனி அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகள்லாம் நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்கன்னு அது கேட்குது அவ்வளோதான விஷயம் இது என்னத்துக்கு உங்களுக்கு ரீகாப்பாக திரும்பியும் சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்தேன்றீங்க ஆனால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து நீங்கள் வந்து இப்படி தவறு பண்ணியிருக்க மாட்டிங்க இப்போது இந்த வீடியோவை வந்து தயவு செஞ்சு இதுக்கு மறுபடியும் புரிஞ்சிக்காமல் திட்டி அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு அவசரப்பட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஹரிநாடரனை என்னோட சாவுக்கு தான் காரணம் நான் மெஜிஸ்ட்ரேட் கிட்டே கூட திரும்பிய உங்களை வந்து ஒரு நண்பரா நினைச்சு ஒரு அண்ணனா நினைச்சு நான் வீடியோ என்னத்துக்கு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு எல்லாரும் கத்துனா ஒரு பெண்ணால கரெக்டா அது அது என்ன சொல்ல வரேன்னு என்னால சொல்ல முடியாது நான் அப்படிதான் தவிக்கிறேன் அதனால புரிஞ்சுக்கோங்க எனக்கு உங்க மேல வந்து நீங்க திட்டின போது சரியான சரிண்ண சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு அதான் நான் சொன்னது அதுக்கப்புறம் சாதான ஆடர்லாம் பண்ணது எனக்கு கொஞ்சம் வருத்தமாச்சு இதுதான் உண்மை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் மீடியாவுக்கும் சொல்லிக்கிறேன் இந்த சரியில்லை தயவு செஞ்சு இதை வந்து போய் அந்த இன்னொரு விஷயம் இன்னொரு மனசு அழுத்தம் ஆகக்கூடிய ஒரு விஷயம்ன்றது வந்து யார் எந்த அளவுக்கு சூக்மமா இருப்பாங்கன்னு தெரியாது எல்லாரையும் வந்து முரடர்கள்லாம் பார்க்காதீங்க இப்போ சீமான் எப்படின்னா வந்து சீமானுக்கு வந்து ஹார்ட்டே கிடையாது அதனால நேற்று கூட நான் பார்த்தேன் நான் நான் செத்தே போகிறேன்னா கூட சீமான் அரசியல் பேசிட்டு நான் ஒரு நான் சீமான ஒரு மனுஷரவே பார்க்கல அதனால ஐ ஐம் நாட் பாத் பட் மத்தவங்ககிட்ட நான் சொல்றேன் ஒருத்தங்க வந்து பொய் போய் போய் இப்போ நான் வந்து சாப்பிடவே முடியாமல் கஷ்டப்படுறேன் அந்த மாத்திரோட எஃபெக்ட்டு நான் இன்னும் சாப்பிடவே முடியாமல் கஷ்டப்படுறேன் யாராவது வந்து இது வந்து அரசியலுக்காகவோ நாடகமாகவோ பண்ணுவாங்களா என் முகத்தை பார்த்தா யாருக்கும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குதா நான் என்ன கஷ்டப்பட்ருக்கேன் இந்த அளவுக்கு கூட ஜட்ஜிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா இங்கேலாம் சோஷியல் சர்வீஸ்லேயே நீங்கள் வந்து இருக்கக்கூடாதுல்ல ஏன்னா நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து எல்லோரையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும்ல ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய என்னோடய வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஹரேநாடரான வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சால் சரி நீ திரும்பியும் நீங்கள் அதை இதை புரிஞ்சிக்காமல் திரும்பியும் நீங்கள் வந்து எதுக்காக இது நீங்கள் திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து நான் நான் ஒன்றும் பண்ண முடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கடமை நான் ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு விட்டு ஸோ வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ஐ எம் ரிகவரிங் ஐ வில் பி ஃபைன் ஸோ உங்களோட அன்பு எப்போவுமே எப்படி இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்